கனமழை காரணமாக சென்னை வியாசர்பாடி புளியந்தோப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இப்போ மழைநீர் வந்து குளம் போல் தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மக்களின் வசதிக்காக தண்ணீர்களை அப்புறப்படுத்தும் பணியில் அரசு சார்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? நிச்சயமாக, வியாசர்பாடி புளியந்தோப்பு ஆகிய பகுதிகள் சென்னையின் வட சென்னையின் பிரதான பகுதிகளாக இருக்கக்கூடியது. இந்த இடங்களிலுமே கூட நேற்று நள்ளிரவில் இருந்து தொடர் கனமழையின் காரணமாக நீர் குளம் போல சாலைகளை ஆக்கிரமித்து காணப்படுவதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலான பொதுமக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக இந்த மழையை பொறுத்தவரையில் வட தமிழக பகுதிகளில் ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகத்தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவிலிருந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னை மாநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் இந்த மழையானது கொட்டி தீர்த்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரம் முழுவதும் நேற்று காலையிலிருந்து விட்டுவிட்டு நல்ல மழை பெய்தாலும் இரவு 9 மணிக்கு பெய்ய தொடங்கிய கனமழை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக வட சென்னையின் பல்வேறு பகுதிகள் நீருக்குள் மூழ்கியிருக்கிறது. நள்ளிரவில் இடிமின்னலுடன் சென்னை முழுவதும் மழை பெய்ய தொடங்கியதால் காலை வரை இந்த மழை நீடித்ததன் காரணமாக வட சென்னைக்குட்பட்ட பெரம்பூர், கொளத்தூர், புளியந்தோப்பு, வியாசர்பாடி, கொடுங்கையூர், திருவிக்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் குளம் போல தேங்கியிருக்கிறது. குறிப்பாக வியாசர்பாடி கணேசபுரம் மேம்பாலம் பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதால் மற்றும் ஒரு இடமான வியாசர்பாடி ஜீவா மேம்பாலம் கீழ்பகுதியுள்ள மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதாலும் மாநகராட்சி அதிகாரிகள் அதனை ராட்சத மோட்டார் கொண்டு அந்த தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் நெடுஞ்சாலை, டிக்டாக் சாலை, டிரான்ஸ் ரோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் பொதுமக்கள், அதனை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். தமிழக அரசு அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் ஒரு புறம் இதே போல மழைநீர் மழை விட்டுவிட்டு பெய்து கொண்டிருப்பதால் அந்த மழைநீரை அகற்றுவதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பெரும்பாலான சாலைகள் முழுவதும் மழைநீரில் மூழ்கியிருக்கும் காட்சிகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.